அனைத்தும் ஒரே இடத்தில் த்ரிவிதா24-இன் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றீர்கள். நான் ரெஹனா யாசில். முதலில் தலைப்புச் செய்திகள். சமையல் எரிவாயுக்கு தட்டுப்பாடு, பேக்கரி உற்பத்திகள் பாதிக்கும் அபாயம். பெட்ரோலுக்கு இன்று வரிசையில் காத்திருந்த மக்கள். சுகாதார வழிமுறைகளுக்கு ஏற்ப நாளை ஆரம்பமாகும் பாடசாலைகள். உக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையில் மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை நாளை ஆரம்பம். உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம். அரசு மற்றும் அரசு அனுமதி பெற்ற தனியார் பாடசாலைகள் மீண்டும் நாளை முதல் ஆரம்பமாக உள்ளது. இந்நிலையில் பாடசாலைகளை மாணவர்களுக்கான போக்குவரத்து சேவையை முன்னெடுத்து செல்வதில் சிக்கல்கள் காணப்படுவதாக அகில இலங்கை பாடசாலை மாணவர்களுக்கான போக்குவரத்து சேவை சங்கத்தின் தலைவர் ருவன் பிரசாத் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு அனுமதி பெற்ற தனியார் பாடசாலைகளை மீண்டும் நாளை திறப்பது தொடர்பில் கல்வி அமைச்சினால் சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. 2021 காப்போத்த உயர்தர பரீட்சைகளுக்காக கடந்த பிப்ரவரி 7 தொடக்கம் மார்ச் 7 வரை அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறையை வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதற்கமைய நாளை முதல் மீண்டும் பாடசாலைகளை ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபிலசி பெரேராவினால் தற்போது விடுக்கப்பட்டுள்ள சுற்றறிக்கைக்கு அமைய மாணவர் எண்ணிக்கைக்கு அமைய மாணவர்களை அழைக்க வேண்டியதோடு பாடசாலைக்கு அழைக்கப்படாத மாணவர் குழுக்களுக்கு மாற்றுக் கல்வி முறைகளை பயன்படுத்தி உரிய பாடவிதானங்கள் நடத்தப்பட வேண்டும். மேலும் கல்வி மற்றும் கல்வி சாரா பணிக்குழுவினர் வலிமை பூண்டு சேவைக்கு சமூகம் அளிக்க வேண்டும். அத்தோடு வகுப்பில் உள்ள மாணவர் தொகைக்கு ஏற்ப வகுப்புகள் நடத்தப்பட வேண்டிய விதமும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 20 மாணவர்கள் கொண்ட வகுப்புகளில் எல்லா நாட்களும் கற்றல் செயற்பாடுகள் நடைபெறுவதோடு 21 தொடக்கம் 40 மாணவர்கள் கொண்ட வகுப்பில் உள்ள மாணவர்கள் இரு குழுக்களாக பிரிக்கப்பட்டு வாரம் விட்டு வாரம் வகுப்புகள் இடம்பெற வேண்டுமென குறித்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 40 அதிகமான மாணவர்கள் கொண்ட வகுப்புகளில் உள்ள மாணவர்களை 3 சம குழுக்களாக பிரித்து வகுப்புகள் இடம்பெற உள்ளது. இன்றைய தினம் வரையில் நாட்டில் எரிபொருள் பற்றாக்குறை தீரவில்லை. நாளை ஆகும் போது பாடசாலைகள் ஆரம்பிக்கின்றன. நாளை முதல் தனியார் பஸ்களுக்கு இலங்கை போக்குவரத்து சபையின் டிப்போக்களில் டீசல் வழங்கப்படவுள்ளது. அதே போன்று எமது பாடசாலை போக்குவரத்து சேவைக்கும் நாளை முதல் டிப்போக்களின் ஊடாக எரிபொருள் பெற்றுத்தர வேண்டும் என்று அரசாங்கத்திடம் கோருகின்றோம். இது குறித்து போக்குவரத்து அமைச்சு கவனத்திற் கொள்ளும் என நம்புகின்றோம். இதுவரையில் நமக்கென எந்த ஒரு தீர்வும் வழங்கப்படவில்லை. இதேவேளை தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்காக பெறுபவர்கள் விரைவில் வெளியிடப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். புலமை பரிசில் பரீட்சைக்கான முடிவுகளை மிக விரைவில் பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க உள்ளோம். தற்போது இறுதிக்கட்டத்தில் இந்த செயற்பாடுகள் உள்ளன. பெற்றோர்களும் முடிவுகளுக்காக காத்திருக்கின்றனர். எனவே மாணவர்களுக்கு என்ன கூறுகின்றோம் என்றால், மிக விரைவில் இந்த பெறுபேர்களை வெளியிடுவோம். இன்றும் நாடளாவிய ரீதியில் எரிபொருள் விநியோகம் முன்னெடுக்கப்பட்டது. இந்நிலையில் நாளை முதல் எரிபொருள் தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்ய முடியும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் நாடளாவிய ரீதியில் சில இடங்களில் எரிபொருளுக்காக மக்கள் வரிசையில் காத்திருந்ததை அவதானிக்க முடிந்தது. இன்றும் நாடளாவிய ரீதியில் சுமார் 8,000 மெட்ரிக் டன் டீசல் எரிபொருள் நிலையங்களுக்கு விநியோகிக்கப்பட்டது. இருப்பினும் பல பிரதேசங்களில் எரிபொருள் நிலையங்களுக்கு அருகில் மக்கள் வரிசைகள் நின்றதோடு நாடளாவிய ரீதியில் நேற்று இரவும் இன்றும் பல எதிர்ப்பு போராட்டங்களையும் காண கிடைத்தது. Yeah.
எரிபொருள் நிலையங்களுக்கு தேவையான எரிபொருளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவிக்கின்றது. தங்களுக்கு வாக்குறுதி அளித்ததை போன்று இலங்கை போக்குவரத்து சபை எரிபொருள் நிலையங்களில் இருந்து டீசல் பெற்று தரவில்லை என தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கை போக்குவரத்து சபையிடமிருந்து எரிபொருள் பெற்று தருவதாக போக்குவரத்து அமைச்சர் மற்றும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உறுதி வழங்கியுள்ளது. இலங்கை போக்குவரத்துக்கு சொந்தமான 50 எரிபொருள் நிலையங்களில் டீசல் பெற்றுக்கொள்ள முடியும் என நேற்றைய தினம் அறிவித்தல் வழங்கப்பட்டது. இருப்பினும் 2-3 நிலையங்களில் மாத்திரமே எரிபொருள் பெற்றுக்கொள்ள முடிகிறது. தற்போது முன்னெடுக்கப்படுகின்ற 25% தனியார் பேருந்து சேவையையும் இடைநிறுத்துவதற்கு நாட்டில் உள்ள அனைத்து பிரதேசங்களிலும் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் கோரிக்கை முன்வைக்கின்றனர். பாடசாலை மாணவர்களை கருத்தில் கொண்டு நாளை முதல் காலையும் மாலையும் பேருந்து சேவையை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளோம். இருப்பினும் இரவு வேளைகளில் பேருந்து சேவையை இடைநிறுத்தவுள்ளோம். பல பிரதேசங்களிலும் சமையல் எரிவாயு இன்மை காரணமாக உணவகங்கள் மூடப்பட்டுள்ளன. இதனால் பேருந்து சேவையாளர்கள் சிக்கல்களை எதிர்நோக்குகின்றனர். இந்த நிலை தொடர்ந்தால் தனியார் பேருந்து சேவையை முழுமையாக நிறுத்த வேண்டியும் அத்தியாவசிய சேவைகளுக்காக எங்களிடம் எரிபொருள் கேட்கின்றார்கள். பிரதான அலுவலகத்தில் அனுமதி பெற்றால் மாத்திரமே அதனை எங்களால் வழங்க முடியும். பொது போக்குவரத்துகளில் போக்குவரத்து அனுமதி பத்திரம் உள்ள பேருந்துகள் மாத்திரமே டீசல் பெற்றுக் கொடுப்போம். மேலும் அவசர சேவைகளின் போது சுற்றுலா சேவையில் ஈடுபடும் பேருந்துகளுக்கு எரிபொருள் பெற்றுக் கொடுக்கின்றோம். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை என்றும் தெளிவற்ற கருத்துக்களாய் மக்கள் அச்சமடைந்ததன் காரணமாகவே வரிசையில் நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நாரிவள பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் அவர் இதனை தெரிவித்திருந்தார். இன்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தனது கருத்துக்களை தெளிவாக கூறி நாட்டை ஒரு திசையில் அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளார். நாம் அனைவரும் பிரதமராக, அமைச்சர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக மற்றும் அரசு ஊழியர்களாக இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றேன். கடந்த நாட்களில் எண்ணெய் தட்டுப்பாடு குறித்து கதைத்தார்கள். உண்மையில் அவ்வாறான எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை. தவறான கருத்துக்களாலேயே இந்த பிரச்சனை ஏற்பட்டது. 3 நாட்களே இருக்கும் 4 நாட்களே இருக்கும் என்று கூறும் போது மக்கள் குழப்பமடைந்தார்கள். சில நேரங்களில் 24 மணி நேரத்துக்கு நாட்டில் எரிபொருள் இருந்தது. அதிர்ஷ்டவசமாக கப்பல்கள் ஏற்கனவே வரவழைக்கப்பட்டிருந்ததால் எரிபொருளை இறக்குவது மட்டுமே எஞ்சியிருந்தது. இன்றும் கப்பல்கள் வந்திருந்தன. கப்பலில் இருந்து இறக்குவது மட்டுமே எமக்கான தேவை. இவ்வாறான நிலையில் அரசியல் அரங்கில் அனுபவம் அல்லது தெளிவற்ற நிலையிலேயே இவ்வாறான கருத்துக்களால் மக்கள் தேவையற்ற விதத்தில் பயப்படுகின்றனர். இதன் காரணமாகவே எரிபொருள் வரிசைகள் ஏற்பட்டன. தற்போது அந்த நிலையை மாற்றிக் கொண்டிருக்கின்றோம். மார்ச் 5ஆம் தேதியின் பின்னர் மின் துண்டிப்பு ஏற்படாது என கூறப்பட்டாலும் இன்றும் நாட்டில் 3.5 மணி நேர மின் துண்டிப்பு ஏற்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்திருந்தது. இந்நிலையில் மின் துண்டிப்பை எதிர்க்கும் வகையில் மக்கள் தொடர்ந்தும் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். காலை 9 மணி தொடக்கம் மதியம் 12:30 மணி வரையில் எஃப் வளையத்திலும், மதியம் 12:30 தொடக்கம் மாலை 4 மணி வரையில் இ வளையத்திலும் மின் துண்டிக்கப்படும் என பொதுப்பாவனையாளர் ஆணையகம் தெரிவித்தது. இதுக்கமைய இன்றைய தினம் சுமார் 3.5 மணித்தியால மின் துண்டிப்பு இடம்பெற்றிருந்தது. இதேவேளை நாட்டில் ஏற்படும் மின் துண்டிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் தீப்பந்தமேற்றி கவன ஈர்ப்பு போராட்டங்களில் ஈடுபட்டமையினை அவதானிக்க முடிந்தது. பாரு என்ன வேணும் இன்னே
are doing a part-time job. After this power cut, unable to continue this. Not only in Colombo, this happened in each and every district village. Each and every house, there is a crisis. இந்நிலையில் நாட்டில் நிலவும் மின் துண்டிப்பு நிலைமை காரணமாக மின்பரப்பாக்கிகளுக்கான கேள்வி அதிகரித்துள்ளது. இது குறித்து கொழும்பில் உள்ள மின்பரப்பாக்கி விற்பனையாளர் ஒருவர் த்ரிவித 24-க்கு இவ்வாறு தெரிவித்தார். டீசல் பெட்ரோல் இல்லாதனால கொஞ்சம் ஜெனி வித்துப்பட்டு போயிட்டு இருக்கு. விற்கிறனால இப்ப ஜெனியும் சாமம் இல்ல. மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஜெனிலாம் தேடி போட்டு காசு உள்ளவங்க தான் மெயினா வந்து எடுத்துட்டு போறாங்க. காசு இல்லாதவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இருக்கிறாங்க. வரிச்சலுகை காரணமாகவே அரசாங்கத்தின் வருமானம் குறைவடைந்துள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். நேற்று பதுமையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். மே ஆண்டு அதை நிர்மாணிய கரலா திபெனவா இந்த அரசாங்கம் பாரிய முரண்பாடான சுழற்சி ஒன்றை உருவாக்கியுள்ளது. ஆட்சிக்கு வந்தவுடனேயே 600 to 800 வரையிலான வரிசலுகையை கோடீஸ்வரர்களுக்கு வழங்கியது. வரிசலுகையின் காரணமாக அரச வருமானம் குறைவடைந்தது. இதன் காரணமாக சர்வதேச தரப்படுத்தல் நிறுவனம் இலங்கையை குறைந்த மட்டத்தில் தரப்படுத்தியது. இதனால் சர்வதேச ரீதியில் கடன் பெற முடியாத நிலை ஏற்பட்டது. இதுவே டொலர் பற்றாக்குறைக்கு காரணம். இதன் காரணமாகவே நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து உற்பத்திகளும் வியாபாரங்களும் பாதிக்கப்படுகின்றன. இதுவே அரசின் முரண்பாடான சுழற்சி. அமைச்சுக்களை மாற்றுவதன் மூலம் இந்த முரண்பாடான சுழற்சி நிறுத்தப்பட போவதில்லை. இதனை நிறுத்த வேண்டுமாயின் விஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்டு நாட்டில் ஆட்சியை முன்னெடுக்க வேண்டும். நினைத்து மக்களிடையே பாரிய அச்சநிலை ஒன்று காணப்பட்டது. நேற்று பெண்கள் பலர் ஒன்றிணைந்து இந்த பயத்தை இல்லாமல் செய்துள்ளனர். புலமான ஒரு தலைவராக இருந்தால் பழிச்சொல்களையும் அவமானங்களையும் பொறுப்பேற்கக்கூடிய மனத்திடம் இருக்க வேண்டும். புலமான தலைவர்கள் விமர்சனங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பலவீனமான தலைவர்களை விமர்சனங்களின் போது ஆயுதங்களை கையில் எடுப்பார்கள். இந்த நாட்டில் அவ்வாறு மக்களையோ ஊடகவியலாளர்களையோ ஒடுக்குவதற்கு தலைவர்கள் முயற்சி எடுத்திருப்பார்களாயின் அவர்கள் மனதளவில் பலவீனமானவர்கள். எந்த ஒரு நாட்டிலும் ஆட்சியில் அரசியல்வாதிகளுக்கும் மக்களுக்கும் இடையே சிறிய தூரம் தான் இருக்க வேண்டும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மக்களின் பிரச்சனைகளை அரசியல்வாதிகளிடம் கூறக்கூடிய நிலை காணப்பட வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த போது வழங்கியிருந்தார். இந்த நாட்டின் ஆட்சிக்கு அடிமையானவர்கள் மற்றும் இந்த அரசாங்கத்திடமிருந்து நாட்டை காப்பாற்ற வேண்டும். டாலர் இல்லை என்பதற்கு இந்த ஆட்சியாளர்கள் சொல்கின்ற ஒரு காரணம் கோவிட் தொற்று. கோவிட் தொற்றிற்கும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பணங்களை கொள்ளையிட்டு டாலர்கள் இல்லாமல் செய்ததற்கும் யார் பொறுப்பு கூறுவது? எனவே இந்த ஒரு பிரச்சனையை மிகவும் ஜனநாயகமான ரீதியிலே ஒரு எழுத்து சுதந்திரத்தோடு ஒரு கடிதம் மூலமாக ஜனாதிபதி இல்லத்திலேயே கொண்டு செல்வதற்கான ஒரு ஏற்பாட்டை தான் நேற்றைய தினம் நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். ஆனால் அந்த எங்களுடைய குழுவிலே ஐக்கிய மகளிர் சக்தி மாத்திரமல்லாமல் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வாக்களித்தவர்கள் மாத்திரமல்ல, இந்த நாட்டின் பயங்கரவாத தடை சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என அனைத்து இன மக்களும் வலியுறுத்துவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை முற்றாக நீக்க கோரி நாடளாவிய ரீதியிலே நடத்தப்படுகிற கையெழுத்து போராட்டம் இன்றைக்கு நுவரெலிய நகரத்துக்கு வந்திருக்கிறது. இந்த சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும் என்று இன்றைக்கு நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் கேட்கிறார்கள். கூடுதலாக தமிழ் இளைஞர்களை 40 வருடத்துக்கு மேலாக பாதித்திருந்த போதிலேயும் இடைக்கிடையே சிங்கள இளைஞர்களுக்கு எதிராகவும் தற்போது முஸ்லிம் மக்களுக்கு எதிராகவும் மிக மோசமாக பயன்படுத்தப்படுகிறது. எதிர்வரும் நாட்களிலே அரசாங்கத்துக்கு எதிராக நாட்டிலே இன்றைக்கு எழுந்திருக்கிற மிக கொடுமையான பட்டினி, பஞ்சம், பற்றாக்குறை, இந்த பொருளாதார நெருக்கடிக்கு எதிராக யாராவது குரல் கொடுத்தாலும் அவர்களுக்கு எதிராக இந்த சட்டத்தை உபயோகிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள்.
சர்வதேச சமூகம் இந்த சட்டம் முற்றாக மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. நாங்களும் அந்த கோரிக்கையை நாட்டு மக்களாக, சிங்கள மக்களாக, முஸ்லிம் மக்களாக, தமிழ் மக்களாக, பல்வேறு பிரதேசங்களிலே இருக்கிற வாழ்கிற மக்களாக ஒன்று சேர்ந்து இன்றைக்கு இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம். இது மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிற காரணம். சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டு பணம் சம்பாதிப்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு அதன் மூலம் அவர்கள் சம்பாதித்த சொத்துக்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகனர் தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். இலங்கை போலீஸ்துறையின் சட்டவிரோத சொத்து விசாரணை பிரிவானது கடந்த ஜூலை மாதம் ஆரம்பிக்கப்பட்டது. சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்களை கைது செய்வதுடன் அவ்வாறு சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டு சம்பாதித்த சொத்துக்கள் குறித்து விசாரணைகள் மூலம் நிதி மோசடி சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுப்பது இந்த பிரிவின் நோக்கமாகும். குறித்த பிரிவு ஆரம்பிக்கப்பட்டு 7 மாதங்களில் சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் மற்றும் சட்டவிரோதமாக பணம் சம்பாதித்த சுமார் 1100 பேர் குறித்து விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அத்துடன் சுமார் 78 கோடி பெருமதியிலான சொத்துக்கள் தடை செய்யப்பட்டுள்ளன. போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டுபவர்கள் குறித்தும் குறித்த பிரிவு விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது. ஒரு நபர் சட்டவிரோத செயற்பாட்டில் ஈடுபட்டிருந்தால் குறித்த நபருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் குறித்த சட்டவிரோத நடவடிக்கை ஊடாக சம்பாதித்த சொத்துக்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். தற்போது வரையில் சட்டவிரோதமாக பணம் சம்பாதித்து 21 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களின் சொத்துக்களும் தடை செய்யப்பட்டுள்ளன. கண்காணிப்பு அமைப்பு மூலம் போக்குவரத்து விதிகளை மீறுபவர்களை அடையாளம் காணவும் குற்றவாளிகளின் வீட்டிற்கு அபராத பத்திரங்களை அனுப்பவும் போலீசார் விரைவில் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த செய்தியுடன் நாட்டில் நடைபெற்ற மேலும் சில செய்திகளை அடுத்து பார்க்கலாம். போக்குவரத்து கண்காணிப்பு அமைப்பு மூலம் போக்குவரத்து விதிகளை மீறுபவர்களை அடையாளம் காணவும் குற்றவாளிகளின் வீட்டிற்கு அபராத பத்திரங்களை அனுப்பவும் போலீசார் விரைவில் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் மற்றும் சட்டமாதிபர் திணைக்களம் ஆகியன இணைந்து போலீசாரும் இணைந்து இந்த அமைப்பை ஏற்படுத்துவதற்கு செயற்பட்டு வருவதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை இளைஞர் யுவதிகளுக்கு ஜப்பான் நாட்டில் 5 வருடங்கள் உணவு தயாரிப்பு குறித்த இலவச பயிற்சி வழங்கியதன் பின்னர் உலக நாடுகளுக்கு வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகளை வழங்கும் நிகழ்ச்சி திட்டத்தை மையப்படுத்தி ஜப்பானிய தூதுக்குழுவினர் இலங்கை வந்தடைந்தனர். இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவரின் தலையீட்டிலும் ஜப்பானில் வசிக்கும் டாக்டர் சுதுகாம்பொலு விமலசார தேரரின் ஒருங்கிணைப்பு மற்றும் அனுசரணையுடன் இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. ஏற்கனவே கொழும்பு, குருநாகல், காலி மற்றும் ரத்தினபுரி ஆகிய இடங்களில் இலங்கை இளைஞர்கள் குழுவொன்று இந்த இலவச பாடநெறிக்காக பயிற்சி பெற்று வருகின்றது. இலங்கையில் உள்ள இந்த பயிற்சி நிலையங்களில் போட்டி பரீட்சை நடத்தப்பட்டு தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் ஜப்பானில் இலவச 5 ஆண்டு பாடநெறிக்கு பரிந்துரைக்கப்படுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். நியூசிலாந்து நாட்டிற்கு குடிபெயர முயற்சிக்கும் இலங்கையர்களை இலக்கு வைத்து விசா மற்றும் வேலை மோசடிகள் தொடர்பான அறிவிப்பை நியூசிலாந்து வெளியிட்டுள்ளது. நியூசிலாந்தில் குடிபெயர முயற்சிக்கும் இலங்கையர்களை இலக்கு வைத்து நடாத்தப்படும் பல்வேறு ஏமாற்று நடவடிக்கைகள் குறித்து முறைப்பாடுகள் பல கிடைக்கப்பெற்றுள்ளதாக இலங்கையில் உள்ள நியூசிலாந்து உயர்ஸ்தானிகராலயம் தெரிவித்துள்ளது. எனவே இவ்வாறான மோசடிகளை சந்தேகிக்கும் இலங்கையர்கள் நியூசிலாந்தில் உள்ள வேலைவாய்ப்பு நிறுவனத்துடன் நேரடியாக தொடர்பு கொள்ளுமாறு உயர்ஸ்தானிகராலயம் மேலும் அறிவுறுத்தியுள்ளது. நீர்கொழும்பு மாவட்ட வைத்தியசாலையில் 6 இலக்க ஆண்கள் வாட்டில் போதியளவு கட்டிலில் வசதிகள் இல்லாமை காரணமாக நோயாளிகள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இந்த வார்டில் போதிய அளவு இடவசதி மற்றும் கட்டில் வசதிகள் இல்லாமை காரணமாக நோயாளிகள் கதிரைகளிலும் நிலத்திலும் சிகிச்சைக்காக அமர்ந்தவாறு உள்ளனர். இரவு வேளையில் நிலத்தில் இவர்கள் விரிப்புகளை விரித்து உறங்குகின்றனர். வவுனியா தரணிக்குளத்தில் மழலைகளுக்கான மாலை நேர பாடசாலை நேற்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. குறித்த மழலைகளுக்கான மாலை நேர பாடசாலையானது தரணிக்குளம் அறநெறி பாடசாலை மண்டபத்திலேயே இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீஷ்ட சிங்கள நகைச்சுவை நடிகர் பேர்டி குணதிலக தனது 97வது வயதில் காலமானார். இவர் August 2, 1924 கண்டி அம்பிடியவில் பிறந்தார். நடிகர் பேர்டி குணதிலக பல சிங்கள திரைப்படங்களிலும் இலங்கையில் பல தொலைக்காட்சி நகைச்சுவை நாடகங்கள் மற்றும் நிகழ்ச்சிகளிலும் நடித்துள்ளார். நாட்டின் பல இடங்களில் சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பேக்கரி மற்றும் உணவகங்களின் உற்பத்தி பாதிக்கப்படுவதாக பேக்கரி உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர்.
ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையிலான போர் நிலைமைகள் காரணமாக மார்ச் 1 தொடக்கம் 1 மெட்ரிக் டன் எரிவாயுவின் விலை 137 அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது. அந்த வகையில் 1 மெட்ரிக் டன் எரிவாயுவின் விலை 920 அமெரிக்க டாலர்களாகும். உலகளவில் ஏற்பட்டுள்ள குறித்த நெருக்கடி மற்றும் நாட்டில் உள்ள டாலர் நெருக்கடி நிலைமைகள் காரணமாக எரிவாயு சிலிண்டர் கொள்வனவிற்கான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதுவரையில் இறக்குமதி செய்யப்பட்ட 3 எரிவாயு கப்பல்கள் வத்தலை, உஸ்வெடகிலியாவோ மற்றும் ஹல்தியவத் ஆகிய இடங்களில் நங்கூரமிடப்பட்டுள்ள நிலையில் இறக்குவதற்கான வழி இன்றைய நிலையே காணப்படுகின்றது. லிட்ரோ எரிவாயுவானது கைத்தொழில் நடவடிக்கை மற்றும் தகன செயல்முறைக்காக மட்டுமே வழங்கப்படுவதாக தெரிவித்துள்ளது. லாப் நிறுவனமானது டாலர் பற்றாக்குறை காரணமாக எரிவாயு சிலிண்டர்களை கொள்வனவு செய்ய முடியாது என தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக எரிவாயு சிலிண்டர் விற்பனை நிலையங்கள் மூடப்பட்டிருந்தமே இவ்வாறு அவதானிக்க கிடைத்தது. எரிவாயு சிலிண்டர் பற்றாக்குறை காரணமாக பேக்கரி உற்பத்தி மற்றும் சிற்றுண்டி சாலைகள் பாரிய அளவில் பாதிப்படைந்துள்ளன. எதிர்காலத்தில் தமது உற்பத்திகளை நிறுத்த வேண்டி ஏற்படும் என குறித்த உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். மூலப்பொருள் இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகளால் அச்சுத்தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறித்த பிரச்சினை காரணமாக தேசிய லோத்தர் டிக்கெட்டுகள் சிலவற்றின் அச்சிடும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. நாட்டிற்குள் ஏற்பட்டுள்ள டாலர் பற்றாக்குறை காரணமாக கடுதல் இறக்குமதி குறைந்த மட்டத்திலேயே முன்னெடுக்கப்படுகிறது. இதனால் பல அச்சகங்களின் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவ்வச்சகங்களை மூடப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அச்சகங்களின் உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை 4 வகையான லொதர் டிக்கெட்டுகளையும் அச்சடிப்பதற்கான நடவடிக்கைகள் நேற்றிலிருந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. டொலர் பற்றாக்குறை பிரச்சனையானது எங்களுடைய வியாபாரத்திலும் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. சுமார் 25 வருடங்களாக காணப்படுகின்ற லொத்தர் சீட்டிலுப்பானது நேற்றிலிருந்து தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. அதே போல இந்த நாட்டின் வளர்ச்சிக்கும் மாணவர்களின் புலமை பரிசில் தொகைக்கும் விவசாயம் மற்றும் சுகாதாரத்துக்கும் பாரியதொரு தொகையினை ஈட்டிக் கொடுக்க லொத்தர் வியாபாரம் வழிகோளுகிறது. கால்கள் இல்லாதவர்கள், விசேட தேவையுடையவர்கள் போன்றோரே இந்த வியாபாரத்தில் அதிகம் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக லொத்தர் டிக்கெட்களை விநியோகிக்கின்ற 4,800 பேர் மற்றும் விற்பனையாளர்கள் 25,000 பேர் இதனை நம்பியே தனது வாழ்வாதாரத்தை நடாத்துகின்றனர். கொழும்பில் சேகரிக்கப்படும் குப்பைகளுக்கு என்ன நடக்கின்றது? த்ரிவிதா24-இன் விரிவான பார்வை அடுத்து. தொற்று நோயும் மச்ச நோயும் தொடுக்கும் தொல்லை அகன்றிட சுற்றுப்புற சூழலை சுத்தமாக வைத்திருப்போம். நாம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் நிச்சயமாக நாம் வாழும் சூழல் சுத்தமாக இருக்க வேண்டும். சூழலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்றால் நாம் அகற்றும் கழிவுகளையும் குப்பைகளையும் முறையாக அகற்ற வேண்டும். இவ்வாறு கழிவுகளையும் குப்பைகளையும் அகற்றும் போது நாம் நிச்சயமாக சில விடயங்களை கடைபிடிக்க வேண்டும். அவற்றை குறித்து தான் இன்று பார்க்க போகிறோம். இலங்கையில் ஒவ்வொரு நாளும் உருவாகும் திண்மக் கழிவின் தொகை 7,000 மெட்ரிக் டன்களாகும். இதில் 60% மேல் மாகாணத்தில் உருவாகின்றன. சனத்தொகை அதிகரிப்புக்கு மத்தியில் உருவாகும் திண்மக் கழிவின் அளவும் அதிகரித்து கொண்டே செல்கின்றன. இவற்றை முறையாக அகற்றுவதற்கு பல்வேறு வழிமுறைகள் இருக்கின்ற போதும் மக்கள் அதனை முறையாக கடைபிடிப்பதில்லை என்பது பாரிய குறைபாடுகளில் ஒன்றாகும். இதன் காரணமாக எமது இயற்கை சுற்றாடல் மாசுபடுவதோடு எதிர்காலத்தில் பல்வேறு சுகாதார பிரச்சினைகளும் உருவாகலாம். நீங்கள் பார்க்கும் இந்த காணொளி இலங்கையில் கடற்கரையொன்றின் காட்சியாகும். ஓயாத கடல் அலையுடன் ஓயாது கரையொதுங்கும் குப்பைகளின் அளவை பாருங்கள். எங்கோ ஒரு இடத்தில் நீர்நிலைகளில் ஒன்றிணையும் குப்பைகள் இங்கே கரையொதுங்குகின்றன. இதனால் நீர்நிலைகள் மாசுபடுவதோடு நீர்வாழ் உயிரினங்களும் பாதிப்படைகின்றன. இங்க பாத்தீங்கன்னா கடலில் இருந்து ஒதுங்கிய நிறைய குப்பைகள் காணப்படுது. நாம் நீர்நிலைகள்ல போடுற குப்பைகள் கடலோடு கலக்கப்பட்டு மீண்டும் அது நம்முடைய சூழலையே வந்து சேருது. இதனால் கடலில் வாழும் உயிரினங்களுக்கு மட்டுமல்ல சூழலில் வாழும் நமக்கும் கூட பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இது இவ்வாறு இருக்க
பாதையோரங்களிலும் இதர இடங்களிலும் குப்பைகளுக்கு பஞ்சமில்லை. எனினும் அவற்றை சுத்தம் செய்வதற்கு துப்புரவு தொழிலாளர்கள் நியமிக்கப்பட்டு அவை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் துப்புரவு பணியாளர்கள் எதிர்நோக்கும் துன்பங்கள் பற்றி நாம் அவர்களிடமே வினவினோம். எல்லாம் கலவனில் தருவோம் வீதி அதில். அப்போ நாங்கள் எடுக்கிறத சொப்பின் இல்லை, நான் சொப்பின் வேறு வீதி வேறு தேடி தான் குப்பை மட்டும் தான் லொறிக்கு எடுக்கிறேன். தூரமாக சொல்கிறத நாங்கள் கேட்குறோம். எல்லாத்தையும் எங்களுக்கு வீட்டுக்கு தான் போவார். காலையில் போனால் அப்படியே ரோட்டுகள் குப்பை வச்சியம் அதை நான் காலையில் எடுத்துகிட்டு தான் போகிறேன். ஏன் சொன்னால் இப்போ ஒரு ஆள் வைக்க போல மற்றவங்களும் கொண்டு வந்து வைப்பாங்க. அப்படி பெருங்கானும் பெருங்காக தப்பி ராஜகாரி கரணும் நீ ராஜகாரி கரணும் தப்பி கலங்கண்ணினேன் அப்படியே இந்த தாண்டி பண்ணி தான் மற்ற குழந்தை கீழே பிரிச்சிடும் வகை தீரும். இங்கே கட்டு அவுக்கணும்னா கஷ்டம், கையாக தான் அவுக்கணும். இந்த பவுசை போட்டு ஏழாது கஷ்டம். அதனால சிலது பொருத்தலங்கள் வரும், அதெல்லாம் வேறு வேறு பேக்கு இருந்தால் இருக்கு. நைட்டு கையால் தான் எல்லாம் பொறுக்குவேன். இது கையெல்லாம் நோயுது என்கிட்ட புண்ணு. குப்பைகளுக்கு என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ள கொழும்பு மாநகர சபையின் பிரதிமேயரை சந்தித்தோம். வெஸ்டர்ன் பவர் பிளான்ட் என்று ஒரு கம்பெனி ஒன்று கேரளாவில் ஆரம்பித்து வைக்கிறாங்க. அவங்களுக்கு குப்பைகளை நாங்கள் ஃப்ரீயாக சும்மா இலவசமாக கொடுக்குறோம். இப்போ அந்த குப்பையை எடுத்து அவங்க அந்த குப்பை மூலமாக பல ப்ரொஜெக்டுகள் செய்கிறாங்க. ஒரு நாளைக்கு அனைமாரி 1200 டன்னுக்கு மேலே கேட்குறாங்க. ஆனால் நாங்கள் கொழும்பு நகரத்துலேருந்து நாங்கள் ஒரு நாளைக்கு 450-500 டன் தான் கொடுக்குறோம். கொழும்பில் சேகரிக்கப்படும் குப்பைகள் கொண்டு செல்லப்படும் இடமான முத்துராஜவல பிரதேசத்திற்கு த்ரிவிதா24 செய்திக்குழு விஜயம் செய்தது. குப்பைகளை பயன்படுத்தி நாளொன்றிற்கு 10 மெகாவாட் மின்சாரத்தை தேசிய மின்கட்டத்திற்கு இணைக்கும் செயல்முறை இங்கு மேற்கொள்ளப்படுகிறது. திண்ம கழிவுகளையும் பெருமதிமிக்க சொத்தாக மாற்ற முடியும் என்பதற்கு இது சிறந்த உதாரணமாகும். எனவே எங்களால் உருவாக்கப்படும் குப்பைகளையும் பிரயோசனமுள்ள விதத்தில் உபயோகிக்க கூடியவாறு அகற்றுவதோடு அதன் மூலம் ஆரோக்கியமிக்க சுற்றுப்புறத்தை உருவாக்குவோம். நாம் வாழும் சூழலை எதிர்கால சந்ததியினரும் அனுபவிக்கும் விதத்தில் பத்திரப்படுத்த வேண்டும். நமது சுற்றுச்சூழலை பாதுகாப்பது எம் அனைவரினதும் ஒரு கூட்டு பொறுப்பாகும். நம் கையில் தான். எனவே குப்பைகளை முறையாக அகற்றுவதும் சூழலை சுத்தமாக வைத்திருப்பதும் எவ்வளவு முக்கியம் என்ற உணர்வு உங்கள் அனைவருக்கும் வந்திருக்கும். உங்கள் அனைவரையும் சிந்திக்க வைப்பதே இந்த தொகுப்பின் நோக்கமாகும். த்ரிவிதா24க்காக டெபோர். அடுத்து சர்வதேச செய்தி. இஸ்ரேல் பிரதமர் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதிக்கு இடையில் பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்றுள்ளது. ரஷ்யாவின் உக்ரைன் மீதான தாக்குதல் குறித்து இதில் பேசப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை உக்ரைன் ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதியின் ஒத்துழைப்பை நாடியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையிலான 3ம் கட்ட பேச்சுவார்த்தை திங்கட்கிழமை இடம்பெற உள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேல் பிரதமர் நப்தலி பென்னட் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுக்கு இடையில் பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த பேச்சுவார்த்தையானது 3 மணி நேரத்துக்கு இடம்பெற்றுள்ளதுடன் உக்ரைன் மீதான தாக்குதல் தொடர்பிலான பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இதன் போது கலந்துரையாடப்பட்டுள்ளதாகவும் குறித்த ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் ஆரம்பித்தது முதல் இஸ்ரேல் பிரதமர் மற்றும் புட்டினுக்கு இடையில் இடம்பெற்ற முதல் பேச்சுவார்த்தை இதுவென்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை உக்ரைன் ஜனாதிபதி வாலடிமிர் ஜெலன்ஸ்கி அமெரிக்க ஜனாதிபதியுடன்
உக்ரைனின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு தொடர்பில் கலந்துரையாடியுள்ளார். குறித்த கலந்துரையாடலானது தொலைபேசி மூலமாக சுமார் 30 நிமிடங்களுக்கு இடம்பெற்றிருந்ததாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ரஷ்யாவின் உக்ரைன் மீதான போர் நடவடிக்கைகள் தொடர்பில் போலியான கருத்துக்களை வெளியிடுவோருக்கு 15 ஆண்டு கால சிறை தண்டனை வழங்கப்படும் என ரஷ்யா உறுதி செய்துள்ளது. அந்த வகையில் ரஷ்யாவின் தாக்குதல் நடவடிக்கைகளை விசேட ராணுவ நடவடிக்கை என குறிப்பிடப்பட வேண்டும் எனவும், அவ்வாறின்றி தாக்குதல் அல்லது படையெடுப்பு போன்ற வார்த்தைகளை பிரயோகிக்க கூடாது எனவும் ரஷ்யா சட்டம் ஒன்றை அமல்படுத்தியுள்ளது. இதேவேளை ரஷ்யாவின் பிரபல ஊடகங்கள் குறித்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கும் நிலையில் உலக நாடுகளும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. அந்த வகையில் ரஷ்யாவின் குறித்த சட்டத்துக்கு அமெரிக்காவின் கண்டனத்தை தெரிவித்து அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதேவேளை ஸ்டாலின் செயற்கைக்கோள் இணைய முனையங்களை எதிர்வரும் வாரம் முதல் பெற்றுக்கொள்ள ஸ்டாலினின் தலைமை அதிகாரி எலன் மஸ்க் அனுமதி வழங்கியுள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி வால்டிமிர் ஜெலன்ஸ்கி அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எலன் மஸ்கின் குறித்த உதவிக்கு நன்றியுடன் இருப்பதாகவும் உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதேவேளை விசா மற்றும் மாஸ்டர் கார்டு தனது கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கைகளை ரஷ்யாவில் இடைநிறுத்துவதாக அறிவித்துள்ளன. அந்த வகையில் ரஷ்ய வங்கிகளினால் வழங்கப்பட்டுள்ள மாஸ்டர் அட்டைகள் தமது நிறுவன வலையமைப்பினால் உள்வாங்கப்பட மாட்டாது எனவும், ரஷ்ய நாட்டுக்கு வெளியில் வழங்கப்பட்டுள்ள மாஸ்டர் அட்டைகள் ரஷ்யாவினுள் செயற்படாது எனவும் குறித்த நிறுவனம் அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்நிலையில் ரஷ்யாவில் தங்கியுள்ள கனடா பிரஜைகள் விரைவில் அந்நாட்டில் இருந்து வெளியேறுமாறு கனடா தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு குறித்து உத்தரவாதம் இல்லாமையாலும், ரஷ்யாவின் விமான சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளமையாலும் முடிந்தவரையில் ரஷ்யாவிலிருந்து வெளியேறுமாறு கனடாவின் வெளிநாட்டு அமைச்சர் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அடுத்து விளையாட்டு செய்தி. சுதந்திர கிண்ண கால்பந்தாட்ட போட்டியில் வடமாகாண அணி வெற்றி பெற்றுள்ளது. இதேவேளை யாழ் துறையப்பா விளையாட்டரங்கில் நேற்று நடைபெற்ற சுதந்திர கிண்ண கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டியில் தென்மாகாணத்தை எதிர்த்தாடிய வடமாகாண அணி 3-1 என்ற கோல்கள் அடிப்படையில் சுதந்திர கிண்ணத்தை சுவீகரித்தது. மேலும் இச்சுற்றுப் போட்டியில் வழங்கப்பட்ட 4 விசேட விருதுகளில் 2 வடமாகாணம் தனதாக்கிக் கொண்டது. அது மட்டுமில்லாமல் இலங்கையில் வடமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய அணிக்கு 3 மாதங்களில் கிடைத்த 3வது வெற்றி கிண்ணம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த அளவில் த்ரிவிதா24-இன் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. எமது விரிவான செய்திகளை இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கையில் எதிர்பார்க்கலாம். தொடர்ந்தும் த்ரிவிதா நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.